அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, சமீபத்தில் தினமலர் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி ஒன்று வெளிவந்திருந்தது. அதாவது இரண்டு வேளை உணவில் பள்ளிக்கூட கக்கூசெல்லாம் நிரம்பி வழியுது அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியை, அது தினமலர் பத்திரிகைன்னு சொல்லாதீங்க, அதை தினமலம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி இன்றைக்கி சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு கருத்தோட்டத்தையும் அது ஏற்படுத்தியிருக்கிறது. என்ன செய்தி இது? அதாவது பள்ளிக்கூடங்களில் இன்றைக்கி வந்து காலை உணவு திட்டத்தை, அரசு உதவி பெறக்கூடிய அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு காலை உணவு என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை அரசு வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கின்றது. இப்போ இந்த தமிழகத்தை பொறுத்தவரை, இந்த தமிழகத்தில் உள்ள மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஆரம்பத்திலிருந்து எடுத்தீர்கள் என்று சொன்னால், காமராஜர்லேருந்து, எம்ஜிஆர்லேருந்து, கருணாநிதியிலேருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டாலின் வரைக்கும் போன எல்லா தலைவர்களுடைய நிலை எடுத்தோம்னு சொன்னால், மக்கள் கல்வி கற்க வேண்டும், கல்வி கற்பதற்காக பள்ளிக்கூடங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக நிறைய திட்டங்களை உருவாக்கியிருக்கிறார்கள். மதிய உணவு திட்டமாக இருக்கட்டும், சத்துணவு திட்டமாக இருக்கட்டும், அதில் ஊட்டச்சத்து வேண்டும் என்று முட்டை வழங்கிய திட்டமாக இருக்கட்டும், சைக்கிளை கொடுத்ததாக இருக்கட்டும், லேப்டாப் கொடுத்ததாக இருக்கட்டும், பஸ்ஸுக்கான பாஸ் கொடுத்ததாக இருக்கட்டும், சீருடை கொடுத்ததாக இருக்கட்டும், இந்த தேசத்தில் உள்ள மக்கள் கல்வி கற்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் பல திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அதில் ஒன்று தான் இந்த காலை உணவு திட்டம். இந்த தினமலர் எப்படிப்பட்ட நிலையில் இருக்க, ஒரு ஸ்டாலின் வந்து இதை கண்டிக்கும் போது கூட, அதாவது நிலவுக்கு சந்திராயனை விடும் இந்த காலத்தில் கூட சனாதானம் இப்படி ஒரு செய்தியை வெளியிடுகிறது என்று சொன்னால், 100 ஆண்டுகளுக்கு முந்தைய நிலை எப்படி இருந்திருக்கும்? 100 வருஷத்துக்கு முன்னாடி போனோம் என்று சொன்னால், பல இடங்களில் செருப்பு போட்டுக்கொண்டு அந்த ஊருக்குள்ளே எல்லாருமே போயிட முடியாது. தோளில் துண்டை போட்டுக்கிட்டு அந்த ஊரில் எல்லாரும் போயிட முடியாது. எல்லோரும் கல்வி கற்க வேண்டும் என்ற நிலை ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிடையாது. இந்த குலத்தார் தான் கற்க வேண்டும், இந்த குலத்தார் தான் கற்கக்கூடாது என்ற நிலைகள் எல்லாம் இருந்தது. அதைத்தான் ஒரு ஸ்டாலின் அவருங்க தமிழகத்துடைய முதல்வர் குறிப்பிடும்போது, தின மனுவுக்கு கண்டனம் என்று தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். மனு சாஸ்திரம் எதை போதித்ததோ அதை இப்பொழுது மீண்டும் தினமலர் தூக்கி பிடிக்கிறதோ என்ற ஒரு கடுமையான கண்டனத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். சமூக வலைதளங்கள் முழுக்க இப்போ அதை தான் கண்டிக்கப்படுது. ஒரு திட்டம் அமல்படுத்தப்படுது, காலை உணவு திட்டம். இதில் குறைகள் இருந்தது என்று சொன்னால், சரி செய்வதற்கு ஒரு பத்திரிகையுடைய நிலை என்ன, ஒரு தர்மம் என்ன, இதை சரி செய்யணும். இந்த உணவு போடுறீங்க, இதை விட ஊட்டச்சத்து உணவு போடுங்க, இந்த உணவுக்கு பகரமாக இதை செய்யுங்க, அளவு இவ்வளவு இருக்கிறது அளவு கூட்டுங்க, அதனுடைய தரத்தை கூட்டுங்க, அதற்கான நிலைகளை கூட்டுங்க, அதற்கான பணியாளர்களை கூட்டுங்க, இந்த மாதிரியான நிலைகளை எல்லாம் அதை சரிப்படுத்துங்க. இப்படி சொன்னால் பரவாயில்லை. கக்கூசு நிரம்பி வழியுதுன்னா எவ்வளவு பெரிய அந்த ஒரு அழுத்த, அந்த மனுவுடைய, அந்த மனுசாஸ்திரத்துடைய கல்வி எந்த அளவுக்கான ஒரு நிலையை இன்னைக்கு தினமலருக்கு ஏற்படுத்தியிருக்கிறதுன்றதை பாருங்க. இன்னைக்கு ஏன் இதை நம்ம சொல்கிறோம்னு சொன்னால், அடுத்து இந்த மனுசாஸ்திர திட்டத்தை தான் ஒட்டுமொத்த இந்தியாவில் அமல்படுத்த போகிறாங்க. அதற்கான ஒரு நிலை தான் தேசிய கல்விக் கொள்கை என்று சொல்லி, கல்விக் கொள்கையை இன்று இந்தியா முழுக்க திணிப்பதற்கு ஒன்றிய அரசு முயற்சி செய்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் குலக்கல்வியை கற்றுக்கொள்வதற்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கீடு செய்கிறது. என்ன குலக்கல்வி? என்ன, மலம் அல்லக்கூடியவருடைய பிள்ளை மலம் அல்ல வேண்டும், செருப்பு தைக்கக்கூடியவருடைய பிள்ளை செருப்பு தைக்க வேண்டும். யார் யாரெல்லாம் என்னென்ன குலத்தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதைத்தான் உங்களுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டும். நீங்கள் கல்வி கற்கக்கூடாது, நீங்கள் படிக்கக்கூடாது, நீங்கள் பட்டம் பெறக்கூடாது என்ற ஒரு சிந்தனையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நிலையைத்தான் இன்னைக்கு தினமலர் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை இன்னைக்கு அந்த செய்தியை வெளியிட்டிருக்குது. அதனுடைய உண்மை நிலை ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கும் தெரியும். தினமலரும் என்பது நம்ம யாருமே படிக்கிறது கிடையாது. அது படிக்கக்கூடியவருடைய கருத்துக்களை நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் வெறும் வன்மத்தை மட்டும்தான் விதைக்கும். நீங்கள் ஒரு 2 மாதம் தினமலரை படித்தீர்கள் என்று சொன்னால் இந்த தேசத்துக்கும் இஸ்லாமியர்களும் சம்மந்தம் இல்லை என்ற மனநிலைக்கு வந்துடுவீங்க. இஸ்லாமியர்கள் என்றும் அந்நிய நாட்டு இறக்குமதி என்ற ஒரு நம்பிக்கைக்கு வந்துடுவீங்க. இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் என்ற ஒரு நிலையை தினமலர் பத்திரிகை ஏற்படுத்தினோம். படிக்கும்போது அங்கங்கே இங்கே வந்து இந்த நிலை நடந்தது, காஷ்மீரில் தற்கொலை தீவிரவாதிகள் இராணுவத்தை இப்படி தாக்கினாங்க, அது உண்மை செய்தியாலாம் தெரிய அள்ளி போடுறது. எங்கே கக்குசு நிரம்பிச்சு, எங்கே போய் நீ கக்குசு அல்லனே, கக்குசு அல்ற வேலையை நீ பார்க்குற, வா எனக்கு எதுக்கு கக்குசில் பார்வை என்று சொல்லி சமூக வலைதளங்களை கிழிக்கிறாங்களே, இதுதான் அவனுடைய சிந்தனையே. இந்த மலம் என்று அல்லக்கூடிய ஒரு வேலையைத்தான் தினமலம் பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை இன்னைக்கு மக்களுக்கு சொல்லி என்னுடைய இந்த முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.